அடுத்து இன்னொரு ஆலிம் சார் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னு கேட்டால், அதாவது ஆதமா படைத்தவனே ஹவ்வா முடித்து பார்த்தானா, ஹவ்வா நிற்கிறாங்களாம், அவர் ஹவ்வா பிடிக்க போனார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட போனாராம், நிறுத்து மஹர் கொடுக்காமல் தொடாதே அப்படின்னு மலக்குமார்லாம் சொன்னாங்களாம், அல்லாஹ் சொன்னானாம், மஹர் நான் எங்கேருந்து கொடுப்பது, நீ வந்து ரசூல்லா மேலே செலவாச்சு சொல்கிற மஹரு, ரசூல்லாவை படைக்கப்பட ஆதம் மட்டும்தான் இருக்கிறார், ரசூல்லான்னு முகமதுன்னு ஒருத்தர் வரப்போகிறான்னு கூட அவருக்கு தெரியாது, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரா, நீ வந்து மஹர் கொடுத்தா ஹவ்வாவை தொடணும், நான் என்ன மஹரை கொடுக்கறது, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மது செலவாத்து போகுது, அதான் மஹர்ன்னு சொல்லி ரசூல்லாவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டதே ஹவ்வாவை தொட்டதே செலவாத்து சொல்லி தான் தொட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேசுகிறாரு என்று ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய புழுகு மூட்டை இருக்கிறதுனால அதை கட் பண்ணி அளவில் அனைத்துக்குமே சொல்லிடுவோமேங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துக்கிட்டோம். முதலாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது கோயத்துலேருந்து செய்யதுங்கிற சகோதரர் இந்த வீடியோ அனுப்பி கேள்வி கேட்குறார். அதை முதலாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா எப்படிப்பட்டவன் தெரியுமா, ரசூல்லா மேலே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அல்லாஹ் நம்மளை தொழுவுண்டு கட்டளையிடுவான், அல்லாஹ் தொழுவானா, அல்லாஹ் தொழுவ மாட்டான், நமக்கு தான் கட்டளையிடுவான், நோன்பு வைக்க சொல்லி எல்லாம் கட்டளையிடுவான், அவன் நோன்பு வைக்க மாட்டான், ஆனால் அந்த செலவாத்தை கட்டளை எடுக்கிறான், ஆனால் அல்லாவும் செலவாத்து சொல்லுகிறான். இது எப்படிப்பட்ட விஷயம், ரசூல்லா மேலே உள்ள செலவாத்து என்பது எப்படி, நானும் செலவாத்து சொல்லுகிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள்னு சொன்ன ஒரே விஷயம் அது, செலவாத்துங்கிற வணக்கம் தான், செலவாத்துங்கிற விஷயத்தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நானும் ரசூல்லா மேலே செலவாத்து சொல்லுகிறேன், அல்லாஹ் வாய நானும் செலவாத்து சொல்கிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது தான். அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் செலவாத்து சொல்றான்னு சொல்லி பேசுகிறார். பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொன்னால் பிரச்சனை யார், அல்லாஹ் சொல்கின்ற செலவாத், சொல்ல சொல்கின்ற செலவாத், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சொல்கின்ற செலவாத், எந்த ஒரு அமலையும் அல்லாஹு தஆலா நான் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது. தொழுகையை தந்தான், நோன்பை தந்தான், ஜக்காத்தை தந்தான், எல்லாம் தந்த இறைவன் இதில் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்வாருங்கள் என்று எதையும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்தை சொல்கின்ற போதுதான் அல்லாஹ்வும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், மலக்குமார்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், மூமின்களே நீங்களும் சொல்லிக்கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்ல. அப்போ இதை பார்க்கும்போது தான் இவங்க எந்த அளவுக்கு மூளையில் ஜாமாய் போய் இருக்கிறார்கள், சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக்கிறோம். இப்போ நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் செலவாத்து செலவாத்துங்கிறீங்கல்ல, எந்த செலவாத்தை வேணாலும் எடுத்துக்கிறங்க. நம்ம தொழுகையில் ஓதுகிற செலவாத்து இருக்குது, அது உதாரணத்துக்கு அதில் என்ன சொல்லுவோம், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயா, இதான செலவாத்து. செலவாத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, இதானே அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்ன கமீதுன் மஜீத் என்று ஓதுறோம், இதுதான் செலவாத். அப்போ இந்த செலவாத்துக்கு என்ன அர்த்தம், அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகமதுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்வதற்கு பெயர் செலவாத். இது அல்லாஹும் சொல்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட மடையனாக இருப்பான்னு பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹும்ம இறைவான்னு அவன் ஒரு அல்லாஹ் கூப்பிட்றான். இப்போ அடே செலவாத்துனா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்வது, அல்லது சல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு சொல்வது, அல்லது அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் பாரிக்கலைன்னு சொல்வது, அல்லது அலைஹி ஸலாத்து வ ஸலாம்னு சொல்வது, இதுதானே செலவாத்துங்கிறது. இப்போ செலவாத்து எல்லா செலவாத்துக்கும் என்ன அர்த்தம், இறைவா நீ முகமதுக்கு அருள் புரிவாயா, இதுதான் செலவாத்துக்கு அர்த்தம். நீங்கள் செலவாத்து எத்தனை சல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு சொன்னாலும் அல்லாஹ் முகமதுக்கு அருள் புரிவானாக, இந்த அர்த்தம். அப்போ செலவாத்துங்கிறது நமக்கு எல்லாம் கட்டளையிடுறான், கட்டளை ஏறுறபடி நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்கிறோம். ஓகே, இதே அல்லாஹும் சொல்கிறாங்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, அல்லாவே நம்பிக்கை செலவா சொல்கிறாங்க, அல்லாஹ் செலவா சொல்கிறானே அர்த்தம், அல்லாஹ் வந்து ஒரு வேற ஒரு அல்லாஹ் கூப்பிட்றான், அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகமது கல் புரிவாயாக நம்ம கூப்பிட்ற மாதிரி நம்ம அல்லாஹ் கூப்பிட்றோம்ல, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் வேற ஒரு அல்லாஹ் கூப்பிட்றான், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் முகமது கருள் புரிவாயாக. அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஷிர்கான குஃப்ரான ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வழங்காமல் அல்லாஹ் உட்காந்து செலவா சொல்கிறான்னு பேசுகிறான். அஜர்த்து மாறலாம், அல்லாஹ் எப்படா செலவா சொல்லுவான், அல்லாஹ் செலவா சொல்கிறான்னா வேறு ஒருத்தன்ட்ட வேண்டான்னு அர்த்தமாயிரும், அல்லாஹ் வந்து அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு அல்லாஹ் இடத்தில் கேட்குறான்னு அர்த்தமாயிரும். இப்படி சொல்கிறோமே நம்ம எப்படி பெரிய மடத்தனமான ஒரு வார்த்தை பேசணும்னு புத்தி இருந்தான்னு பேசியிருப்பானா,
எவ்வளோ அல்லாஹ் செலவாதி சொல்கிறான்னு பேசுகிறாங்க. எதனால் பேசுகிறாங்கன்னா பேசிக்கு விளங்கலை, மொழியை வந்து ஒழுங்காக கற்றுக்கிறல. இந்த சலா சல்லாங்கிற வார்த்தையை வந்து பல அர்த்தத்துக்கு உள்ள ஒரு வார்த்தை. ஒரு சல்லாங்கிற வார்த்தையை சலவாத்துடைய மூலச்சொல்லு சல்லான் இருக்குல்ல, இந்த சலாங்கிற வார்த்தையை வந்து ஒரு மண் அல்லாஹுவோட சேர்த்தால் அருள் செய்கிறான் என்று அர்த்தம். சல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று அர்த்தம். இந்த சல்லா என்பதை சல்லா இப்ராஹிம், சல்லா ஜெய்துன், சல்லத்து ஃபாத்திமா அவனு மனிதரோட சேர்த்துட்டீங்க என்று சொன்னால் அருளை வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம். இந்த சல்லாங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து அல்லாஹோட சேர்த்து விட்டால் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது, அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்யணும். மனிதனோட சேர்த்தம்னா மலக்கோட சேர்த்தம் என்று சொன்னால் அருளை வேண்டுகிறார்கள், இறைவா அருள் செய்வாயாண்டு வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ஃபியா மூணாம் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பாங்களே அல்ஃபியா, அதுலேயே என்ன செய்வார்னா அல்ஃபியாவுடைய சரகளை தெளிவாக எழுதியிருப்பாங்க. இந்த சல்லா அசலாத்து மினல்லாஹி அர்ரஹ்மா, ரஹ்மானோட அல்லாவோட செலவாத்தை சேர்த்தால் ரஹமத்து என்று அர்த்தம். ஒயிலல் மலாய்க்கத்தோடு சேர்த்தோம்னா இஸ்திஃபார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த சலவாத்துக்கு அர்த்தத்தை வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிற ஆலிம்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி சொன்னால் என்ன செய்யணும், அது வந்து அல்லாஹ் அல்லாஹ் செலவா சொல்கிறான்னு வார்த்தை யூஸ் பண்ணலாமா? குரானில் அப்படி இருக்குங்க, எப்படி இருக்குது, இன்னல்லாக மலாய்க்கத்தும் சல்லுன் அல நபி, அல்லாவும் மலக்குகளும் நபிக்கு செலவா சொல்கிறார்கள்னு இவங்க அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுறாங்க யூ சல்லுன்னு வர்றதுனால. ஆனால் நீ என்னென்ன அர்த்தம் செய்யணும், இதில் சல்லுன்ற வார்த்தை வந்திருக்குது, அல்லாவும் அதில் இருக்கிறான் மலக்கும் இருக்கிறார்கள், அர்த்தத்தை பிரித்து செய்யணும். இன்னல்லாக மலாய்க்கத்தும் சல்லுன என்றால் அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள், மூமின்களே நீங்கள் அவருக்கு அருளை வேண்டுங்கள். அப்போ நம்ம தான் அருளை வேண்டுகிறோம், அல்லாஹ் வந்து அருளை கொடுக்குறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு சொல்கிறானுங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் உட்காந்துட்டு அல்லாஹும் சல்லி அலாமும்னு வேற ஒரு அல்லாஹ் கூப்பிட்றான்னு அர்த்தமாகுது. செலவாத்து சொல்கிறான்னு என்ன அர்த்தம், அல்லாஹும் சல்லி அலா முகம்மதுங்கிறத அல்லாஹும் சொல்கிறானா. அப்போ என்ன அர்த்தம், அல்லாஹ் சொல்கிறான் இப்படி இறைவா அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ வேற ஒரு அல்லாஹ் இருக்கான்னு அர்த்தமாகுது. அப்போ ரெண்டு அல்லாஹ் இருக்குன்னு நம்புகிறோம் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அதனால் அல்லாவே செலவாக சொல்கிறாங்கிறது மடமையிலும் மடம் வடிகட்டின மடமை அல்லாஹ் செலவாத்து சொல்கிறாங்கிற மாதிரி அரபியில் ஒரு வாசகம் வந்தால் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ் அருள் செய்கிறான், நீ அருளை வேண்டு. முகம்மதுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், நீ முகமதுக்கு அருளை வேண்டு, இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த பேசிக் இல்லாமல் என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இதே விஷயத்தை வந்து இதே சூறாவில் இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 56வது வசனம், 33வது சூறாவில். அதே நேரத்தில் இதே இதில் வந்து 43வது வசனம்னு இருக்குது. அதில் என்ன வருது தெரியுமா, ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், அல்லாஹுதான் உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான். அடைய எல்லாத்துக்கும் உண்டுடா, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பிக்கை மட்டும் உள்ளது கிடையாது. ஹுவண்ட அல்லாஹ் யுஸல்லி அலைக்கும், உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் உங்கள் கருத்து பிரகாரம். அப்போ அல்லாஹ் யாரும் சரி ரசூலுல்லாஹ் முன்ன செலவாத்து சொல்லலை, எனக்கு தான் சொல்கிறான், உனக்கு தான் சொல்கிறான். ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், அல்லாஹுதான் உங்களுக்கு செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இங்கே என்ன அர்த்தம் செய்யணும், ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், அவன் தான் உங்களுக்கு அருள் புரிகிறான். ஓ மலாய்க்கத்துஹு, அவனுடைய மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இதே சொல்லிங்கிற செலவாத்து சொல்லுதல்ங்கிற அந்த வார்த்தை வந்து ரசூலுல்லாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் உனக்கு அத்தனை பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறான். அதே சூறாவில் 10 வசனத்துக்கு முன்னாடி, 10 வசனத்துக்கு முன்னாடி என்ன வருதுண்டா, ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது மக்களே உங்கள் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான். இவங்க அர்த்தப்படி வச்சோம்னா நம்ம மேலே அல்லாஹ் செலவா சொல்கிறானா, நமக்கு அருள் புரியிறான்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு விஷயம் வழங்காமல் அந்த ஆள் விளங்குறத என்ன செய்கிறோம், அதை பார்த்துறோம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னதாக மார்க்கங்கிறோம்ல, விதத்தை உண்டாக்கூடாங்கிறோம்ல, இவங்களுடைய கொள்கை விதத்தை உண்டாக்குறது தானே, அதனால் என்ன செய்கிறானா, அதுக்கு ஒரு சான்று. பிலால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் அந்த விடையும் கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப தொழுகையில அஸ்ஸலாது கைரும் மினன் நௌம் என்று நாங்கள் சொல்கிறோமே, அதானிலே சுபகுடைய அதானிலே, இது நாயகம் சொன்ன அதானா, கனவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிக் கொடுத்த அதானா, சஹாபாக்கள் அதான் பாங்கை கனவில் கண்டார்கள்.
அந்த கனவில் கண்ட அதானிலே இந்த அஸ்ஸலாது கைரும் மினன் நௌம் என்பது இருக்கவில்லையே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அதான் சொல்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நாயகத்தை எழுப்பாட்டலாமாண்டா எழுப்பாட்ட இயலாது. அதானுடைய நேரமும் நெருங்கிவிட்டது. அதானியும் ஆரம்பித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தை கலைப்பது கூடாது, அதபு கட்ட விஷயம். சொல்லிக்கொண்ட வந்தவர்கள் அதானிலே ஹையால ஸலா ஹையால ஃபலா வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னா பிலால் இல்லாம ஒரு விதத்தை செஞ்சிட்டாங்க. என்ன விதம் தெரியுமா? அஸ்ஸலாது கைரும் மினன் நௌம் என்ன. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. சதக்த வபரிர்த வபில் ஹக்கி நதக்த, உண்மை சொன்னீங்க, நல்ல காரியம் ஒன்று செஞ்சீங்க. இதுக்கு பின்னால சுபகுடைய அதான் இதை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதானுக்கு அந்த அஸ்ஸலாது கைரும் மினன் அல்லாஹ்வோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சொல்லி கொடுத்து பிலால் அலி எல்லாம் சொல்லவில்லை, அவர்களாகவே சொன்னார்கள். அதற்கு பின்னால் அதை நாயகம் ஏன் பாங்கல இல்லாத ஒன்றை நீங்க நுழைச்சீங்கன்னு கேட்கல. ஒவ்வொரு கேட்டீங்களா, அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, பஜர் தொழுகையில பாங்கலிடம் என்ன செய்யறோம்னு கேட்டா, அஸ்ஸலாது கைரும் மினன் நௌம்னு சேர்க்கிறோம். மற்ற நாலு வக்து தொழுகையிலும் சேர்க்க மாட்டோம். ஃபஜர் தொழுகையில் மட்டும் என்ன செய்கிறது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து கனவுல பாங்க ஒருத்தர் கற்றுக் கொடுத்த மாதிரி காட்டினான்ல இவர் அப்துல்லா இப்னு ஜெய்துங்கிற சஹாபிக்கு, அதை வந்து ரசூல்லாட்ட சொல்லுவார்ல, அந்த வாசகத்தில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இல்லை. இப்போ இந்த அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்ங்கிறது யார் வழியாக வந்துச்சுன்னு கேட்டால், அவர் சொல்கிறார் இந்த பய இந்த இந்த பயானில் அவர் சொல்கிறார் என்ன செய்ய, தூங்கிட்டு இருந்தாங்களாம், அந்த ஹையால் அல் ஃபலா சொல்லி முடித்த உடனே ஃபக்கீல் அலகு இன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நாயிமுன், ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா நீ போட்டு ஹையால் செலான்னு இருக்கிறீ என்ன சொல்லுவாங்களாம். அப்போ ஃபசரஹ பிலாலுன் பிஆலா சௌத்திஹி, பிலால் கடுமையான சத்தத்தை உயர்த்தி சொன்னார், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கிற வார்த்தையை பிலால் தான் ரசூலுல்லாஹ்ட கேட்காம அவரா சொந்தமாக உருவாக்குனார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாதான் மார்க்கங்கிறாங்க. இந்த அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னதே இல்லை, பிலால் சொந்தமாக சொன்னது, அதையே நீங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை கேட்குறார் சொல்கிறார். எதுக்கு இதை சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லாமல் நம்மளாம் உண்டாக்கிடலாம், அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், பிலால் வந்து பாங்கு சொல்லும்போது அவராகத்தான் ரசூலுல்லாஹ் தூங்குறத பார்த்துட்டு நினைஞ்சாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொன்னாங்கன்ற ஒரு ஹதீஸை காட்டுறார். இந்த ஹதீஸ் வந்து இதில் பல பல விஷயங்கள் இருக்குது. என்ன ஹதீஸ் பிரச்சனை வருதுன்னு கேட்டால், இது அறிவிக்கிற ஆள் யார் வருதுன்னு பாருங்கள், ஆரம்பத்தில் தான் அறிவிப்பாளர் வரும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு இஸ்ஹாக் என்பவர் அறிவிக்கிறார். பார்த்துட்டீங்களா, இப்னு இஸ்ஹாக் அவர் யார்ட்டு அறிவிக்கிறார்னு கேட்டால், முஸ்லீம் முகமது முஸ்லீம் ஜுஹ்ரி, ஜுஹ்ரிம்பாங்க அவருடைய பேர், முகமது முஸ்லீம் ஜுஹ்ரிங்கிற பேரில் அறியப்பட்டவர். அப்போ இப்னு இஸ்ஹாக் வந்து ஜுஹ்ரிட்டேருந்து அறிவிக்கிறார். ஜுஹ்ரி யார்ட்ட அறிவிக்கிறார்னா, சயீத் இப்னு முசையப் அறிவிக்கிறார். இதான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க, அந்த விமர்சனத்துக்கு தேவைப்படும். முதல்ல சயீத் இப்னு முசையப் அறிவிக்கிறார், அவரிடமிருந்து அறிவிக்கிறவர் ஜுஹ்ரி, ஜுஹ்ரியிடமிருந்து அறிவிக்கிறவர் இப்னு இஸ்ஹாக் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல கோளாறு இருக்கிறது. என்ன கோளாறுன்னு கேட்டால், இந்த இப்னு இஸ்ஹாக் என்பவர் வந்து தத்லீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், முந்தியால் விட்டுட்டு சொல்வார். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் வந்து ஜுஹ்ரி எனக்கு அறிவித்தார்னு ஒரு சொல்லவே இல்லை, ஜக்கர ஜுஹ்ரி ஜுஹ்ரி சொன்னார்னு தான் சொல்கிறார். அதனால் இது வந்து ஏற்கத்தக்க செய்தி கிடையாது, தொடர்பு அறுந்து போச்சு. வலம் யஸ்மா ஹாதல் ஹதீசம் என்ன, ஜுஹ்ரி ஜுஹ்ரியிடமிருந்து இந்த ஹதீஸ் அவர் கேட்டதே இல்லை. அகமது பின் ஹம்பல் நூலில் தான் இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு. அந்த அகமதே என்ன சொல்கிறார்னு கேட்டால், கான இப்னு இஸ்ஹாக் தல்லிசு, இப்னு இஸ்ஹாக் வந்து தத்ரீஸ் பண்ணுவார். என்ன செய்வார்னா, இதாக்கான சமாவன் அவர் நேரடியாக கேட்டு இருந்தால் ஹத்தசனி எனக்கு சொன்னார் என்று சொல்வார். வைதாளமிய குல் அப்படி சந்திச்சு இருக்கவில்லை என்று சொன்னால் காலை என்று சொல்வார். அப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தக்கர கூறினார், கால தக்கர என்று ஒரே அர்த்தம் தான், எனக்கு சொன்னார் தக்கரணி எனக்கு சொன்னார் என்று சொல்லாமல் தக்கரன்னு சொல்லுகிறார். ஓஹிய துஃபீது அதமசமாயி, அவர் வந்து நேர கேட்டதில்லை என்ற கருத்தை தருகிறது. அதனால் இது வந்து இந்த செய்தி பிலால் தான் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொன்னார் என்பது வந்து பலவீனமான செய்தி.
அறிவிப்பாளர் தொடர் விருப்பட்ட ஒரு செய்தி. இன்னொரு ஹதீஸ் இதே கருத்து வரக்கூடிய, இது இப்போ அகமதுரி ஹதீஸை பார்த்துட்டோமா, இதே கருத்து வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அனி ஜுஹ்ரி அன் சாயித் இப்னு முஸய்யபி அன் பிலாலின் அப்படின்ற அந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாத்து கைர் மின் நௌமின் பிலால் தான் சொன்னார் அப்படின்ற இன்னொரு அகமதுல்ல ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம். அகமதில் வர்ற மாதிரி இப்னு மாஜாவில் அந்த ஹதீஸ் வந்திருக்குது, தூங்கும்போது பிலாலை தான் அதை உண்டாக்கி சொன்னார்னு வருகிற. இந்த ஹதீஸ் வந்து பிலால் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், சாயித் இப்னு முஸய்யப் அறிவிக்கிறார். சாயித் இப்னு முஸய்யப் வந்து பிலால்கிட்ட எதையும் செவியொற்றது கிடையாது, பிலாலை அவர் சந்தித்தது கிடையாது. சாயித் இப்னு முஸய்யப் ஹதீஸ்களை அறிஞர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள். அதனால் பிலால் தான் இந்த அஸ்ஸலாத்து கைர் மின்னு உண்டாக்குனார்னு சொல்வது வந்து தப்பு. அப்போ ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களான்னு கேட்டிங்களா, ஆமாம் ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அது எங்கே இருக்குன்னு கேட்டால், இப்னு ஹுசைமாவில் வருகிறது. அனஸ் அறிவிக்கிறாரு, மின சுன்னத்தி நபி காட்டிய வழியில் உள்ளது தான், இதா காரல் மதின் ஃபி அதானில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய அதானில் மதின் பாங்க சொல்லும் பொழுது, ஹையால் அல் ஃபலாஹ் சொல்லி முடித்தவுனே கால அசலாத்து ஹைருமினோம், அசலாத்து ஹைருமினோம் என்று சொல்வது வந்து நபிகள் கற்றுத்தந்த வழிமுறையில் உள்ளது என்று அண்ணன் சொல்கிறார். இது பிலால் உருவாக்கி சொன்னதுங்கிறது பொய்யான செய்தியாக இருக்குது. ரெண்டு ஹதீஸை காட்டுறீங்க, ரெண்டும் பலவீனமாக இருக்கிறது. ஆனால் பலவீனம் இல்லாத இப்னு ஹுசைமாவில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்னு அனஸ் சொல்கிறார், மின சுன்னத்தி, சுன்னத்துனா என்ன, சுன்னத்தி நபி, நபியுடைய சுன்னத்தில் உள்ளது தான், நபி தான் சொல்லி தந்தாங்க. என்ன சொல்லி தந்திருக்காங்க, ஹையால் அல்ஃபலா சொன்ன உடனே ஃபஜிரில், ஃபஜருடைய பாங்கில், இதா காலல் மதின் ஃபி அதானில் ஃபஜிரி ஹையால் அல்ஃபலா, ஃபஜருடைய பாங்கில் ஹையால் அல்ஃபலாஹ் என்று மதின் சொல்வாரேயானால், கால அவர் சொல்ல வேண்டும், அசலாத்து ஹைரும் மின நௌம் என்று சொல்ல வேண்டும். இதை நபி காட்டி தந்தது. இதே கருத்தை வந்து தார குத்தினிலையும் வருகிறது, அதுவும் வந்து சரியான ஹதீஸ் தான். என்ன சொல்கிறார்னு கேட்டால், மின சுன்னத்தி, சுன்னத்தில் உள்ளது தான், இதா காலல் மதின் ஃபி அதானில் ஃபஜரி, ஃபஜருடைய அதானில் மதின் வந்து சொல்வாரையானால், ஹையால் அல்ஃபலாஹ் என்று சொல்வாரையானால், கால அசலாத்து ஹைரும் மின நௌம், அசலாத்து ஹைர் ரெண்டு தடவை சொல்லணும்னு வர வந்துருச்சு, அதில் ஒன்று தான் காட்டுது, இதில் ரெண்டுன்னா வந்துருச்சு. அசலாத்து ஹைரும் மினனும் அசலாத்து ஹைரும் மினனும் மர தைனி ரெண்டு முறை சொல்லிவிட்டு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிக்கணும். இது சுன்னத்து, இது நபி வழி. அப்போ அசலாத்து ஹைரும் மினனும் என்பது என்ன இல்லை, இவர் பிலால் தான் உண்டாக்கி அது மார்க்கமாக ஆகலை, அது பலவீனமான செய்தி. பலமான செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் தான் இதை சொல்ல சொல்லி சுப்புவுக்கு இப்படி சொல்லணும்னு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அவங்க கற்றுத்தந்த அடிப்படையில் தான் பிலால் சொன்னாரே தவிர, அவராக உருவாக்கி சொன்னது கிடையாது என்பதுக்கு இதில் நிரூபணமாயிடுச்சு. அடுத்து மூணாவதாக, இந்த ஆடியோ தான் ஒரு கேள்வி கேட்ட ஆடியோ, மகர் கொடுத்த ஆடியோ, மகர் கொடுத்ததாக சொன்னார்ல, அதுக்கு தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதில் இந்த ரெண்டு அபத்தம் இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன் அதை. அதில் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹவ்வாவை பார்த்த உடனே பிடிக்க போனாராம், நில்லு மகர் கொடுத்துருன்னு சொல்லப்பட்டுச்சுன்னு இருக்குல்ல, இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு செய்தி, உலகத்தில் முதல் முதல் செய்த அமலும் சலவாத், யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா என்ற ஆயத்துக்கு இமாம் தஃப்ஸீர் ஸாவிலி இமாம் ஸாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம், ஒரு செய்தியை சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்கள் சுவர்க்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவருடைய விலாயிலே இருந்து அல்லாஹு தஆலா ஹவ்வா நாயகியை படைத்தான். ஹவ்வா நாயகி அவர்களை படைத்ததற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழும்பி பார்க்கிறாங்க, அழகான ஒரு பெண்மணி. இங்கே உத்தரவு வருகிறது, அப்படியெல்லாம் இயலாது, நிக்காக நொண்டிக்குது, மகரன் நொண்டிக்குது, மகர் கொடுக்காமல் அந்த பெண்ணை ஹலாலாக மாட்டாது என்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மகரா, அத்தி மகரா, அந்த பெண்ணுடைய மகரை நீங்கள் கொடுங்களாகவே, கொடுத்ததற்கு பின்னால் நீங்கள் நிக்காக செய்து கொள்ளுங்கள், சேர்ந்து கொள்ளலாம் என்றும். இறைவா மகரா சுவர்க்கத்தில், அது என்ன மகர் என்று கேட்டார். என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், அதுதான் அந்த மகர் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை மகராக கொடுத்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா நாயகியை மணந்து கொண்டார்கள் என்ற வரலாறை தஃப்ஸீர் ஸாவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவரே சொல்றாரு, சாவிங்கிற கிதாபில் இருக்குங்கிறார். சாவிங்கிறது என்னது, சாவிங்கிற கிதாப் என்னன்னு ஹதீஸ் கிதாப் அது. சாவிங்கிற ஒரு ஆள் 1241 உள்ளவர்,
இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆள். இந்த சாவிங்கிற கிதாபு தஃப்சீர் சாவின்னு ஒரு கட்டுக்கதைகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஜலாலைனின்னு ஒரு தஃப்சீர் இருக்குல்ல, அந்த தஃப்சீருக்கு விரிவுரை எழுது, தஃப்சீருக்கு தஃப்சீர் என்கிற பேரில் எழுதப்பட்டது தான் சாவிங்கிற கிதாபு. இந்த சாவிங்கிற ஆள் யாருன்னு கேட்டால், ஹிஜ்ரி 100, 200, 300, 400, 500 உள்ளவரெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் சல்லாசத்தின் காலத்துக்கு 1241 வருஷத்தில் பிறகு வந்த ஒரு ஆள். இப்படி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்லுவான்னா எப்படிப்பட்ட பொய்யனாக இருக்கணுவன். இந்த சாவிங்கிற கிதாப் உனக்கு யார் சொன்னா இதை? இந்த சாவிங்கிற கிதாபில் வந்து இப்படி இருக்குங்கிறிய, இந்த சாவிங்கிற கிதாபில் இருக்கத்தான் செய்யுது. அதில் என்ன இருக்குது? மா மஹருஹா, மஹர் என்ன என்று அல்லாஹ் அவர் கேட்டார் ஆதமு. மலக்குமாரெலாம் சொன்னாங்க, சலாது செலவாத்தின் 3 செலவாத்து சொல், அவ் விஷ்ணுன செலவாத்த அல்லது 20 செலவாத்து சொல், அதான் மஹரு. அதுக்கு பிறகு தான் நீ ஹவ்வாவை தொட முடியும்னு சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறிய. அடே, ரசூல்லா காலத்தில் 100, 200 எழுதுனா கூட நாங்கள் இதை ஏற்றுக்கிற மாட்டோமே, யார் சொன்னான்னு கேட்போமே. இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நமக்கு சொல்ல முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்கிறான் தான் குரானில் இருக்கணும், குரானில் இல்லை. அல்லது ரசூல்லா சொல்லியிருக்கணும், ரசூல்லா சொன்னால் யார்கிட்ட சொன்னாங்க அதை சொல். அப்போ 200, 300 எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருந்தால் கூட இப்படி எழுதியதை நான் நம்ப மாட்டோம். ஒரு ஆள் விடுபட்டால் கூட நம்ப மாட்டோம். ஒரு அறிவிப்பாளரில் கோளாக இருந்தால் கூட நம்ப மாட்டோம். அப்போ இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த உரையாடல் வந்து ரசூல்லா காலத்துக்கு 1241 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒருத்தன் புழுகி இருக்கிறான்னு கேட்டால், இதை எடுத்துக்கிட்டு இருந்தால் பயன் பண்ணுறாரு. சாவிக்கு இது எப்படி கிடைச்சிட? மார்க்கத்தை பற்றி பேசுகிறோமே, இந்த நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி படைக்குமே, நம்ம அந்த சபையில் நம்ம இல்லையே, இதை யாரும் அறிவிக்க இயலாத ஒன்று அல்லாஹ் தான் அறிவிக்கணும், அல்ல ரசூல் தானே அறிவிக்கணும். ரசூல் சொன்னதாகவும் இதில் இல்லையே, இவங்க இவன் இந்த சாவிங்கிற கிதாபில் எழுதுனதில் என்ன இல்லை, ரசூல் சல்லாஹன் இதை சொன்னாங்கன்னு இல்லையே. அப்போ சாவிங்கிற கிதாபில் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள்னு பேசுகிறாரு. இந்த சாவின்னா என்னென்னு தெரியல. அடே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த சாவிங்கிறவனுக்கு எப்படி தெரியும்? 1241 நமக்கு அவருக்கு 200 வருஷம் வித்தியாசம் அவ்வளோதான். நமக்கு 200 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் நான் எழுதுனதுக்கு எந்த அந்தஸ்து? அதே அந்தஸ்து தான் இது. நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இது வந்து இது இப்படி நடக்கலை, ஹவாவை தொட போனார், தொட போகும்போது எல்லாம் என்னஞ்சான்னு கேட்டால், ரசூல்லா மேலே செலவாத்து சொல்ல சொல்லலை, இப்ராஹிம் மேலே தான் செலவாத்து சொல்ல சொன்னால் நான் எழுதி வைக்கிறேன், அதை ஏற்றுக்கிறவியா? அதே நிலை தான் இதுவும். நான் எப்படிப்பா அதை எழுதுறது? அல்லாஹ்வுடைய ரசூலில் இதை சொல்லணும். அப்போ அரபியில் எழுதுனா போதும்னு நினைக்கிறாங்க. அரபியில் எழுதிருச்சுன்னு சொன்னால் மார்க்கும். நாங்கள் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம்? மக்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறாங்க? ஹதீஸு கித்தாப்பில் இருந்தால் கூட ஒரு ஆள் விடுபட்டுருந்தால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஆளுமே இல்லை. ரசூலாவும் இல்லை, அவருக்கு சொன்ன யாரும் இல்லை, அவருக்கு சொன்ன யாரும் இல்லை. அவர் 1200 வருஷத்து சனது போடுறதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ஆளுன்ற கணக்குப்படி போட்டால் கூட எத்தனை வரணும்? 1200க்கு வந்து அவ்வளோ நீண்ட காலத்துக்கு 60-70 பேர் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் ரசூல்லா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சனது கிடைக்கும். அப்படிப்பட்ட பிற்காலத்தில் வந்த எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுருக்கிறான், இதை மார்க்கம்னு எடுத்துக்கொண்டு ரசூல்லா மேலே செலவாத்து சொன்னார். இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தரான், யார் இந்த சாவிங்கிற 1241 வந்த இவன் ஆக குப்பை கித்தாப்னு சொன்ன அந்த சாவிங்கிறத சொல்லலாம். இதில் எவன் மதுகை பின்பற்றலை, எவன்லாம் வழிகட்டவன்லாம் அதில் எழுதிக்கணும் அந்த கித்தாப்பில். இப்படியான ஒரு மூடன் சாவிங்கிற கித்தாப் எழுதின நம்ம பார்வையில் வந்து அந்த கித்தாப் படித்தாலே வடிகட்டின மடப்பையன் நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆளுக்கு இந்த அஜர்த்து மாதிரி தரத்தில் உள்ள ஆள், செலவாச்சுறாங்கிற ஆளுக்கு மாதிரி உள்ள ஆள் இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு ஆள் எழுதின கித்தாப்பை வைத்துக்கொண்டு ஆதாரமாக காட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இட்டு கட்டுறாங்க. இது உனக்கு எப்படி தெரிஞ்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹவ்வாவை பிடிக்க போகும்போது மலக்கு இப்படி பேசினாங்கிற எந்த சோர்ஸ்னு அறிந்து கொண்டாய்? எப்படி அறிந்து கொள்ள இயலும்? அல்லாஹ் சொல்லி அறிய வேணும். அல்லாஹ் சொல்லலை, ரசூல்லா சொல்லி அறிய, ரசூல்லாவும் சொல்லலை. இவன் சொல்கிறான், 1241 வந்துக்கிட்டு மலக்குமாரெல்லாம் இப்படி கேட்டாங்கன்னா எப்படி புழுவுறாங்கன்னு பார்த்தீங்களா? மார்க்கத்தை பற்றி எந்த நாலேஜ் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். மார்க் அறிஞருங்கிறாங்க, இப்படி நம்ம ரசூல்லா மார்க்க சம்மந்தமாக சொல்கிறோமே, இந்த இது எப்படி நமக்கு தெரியும்னு யோசிக்க வேணா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வாவுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து வஹியின் மூலமாக தவிர அறிய முடியுமா? வரலாற்று காலத்தில் உள்ளதா இது? இல்லை, வஹியின் மூலமாக தான் அறிய முடியும். வஹியின் மூலமாக அறியறாருந்தா அந்த வஹியை காட்டு. பொய், பொய்யை வச்சுக்கிட்டு மகர் கொடுத்தாங்களாம். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து
ஜலாலுதீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ஹசாயிசுல் குப்ரா என்ற கிதாபில் இதை பதிகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், மூசாவே மஹ்ஷருடைய நிலை உங்களுக்கு தெரியும், அன்று ஏற்படுகின்ற சூரியன் அப்படியே தலைக்கு நேராக வந்து நிற்கும், வியர்வைகள் அப்படியே பொங்கி வந்து கொண்டிருக்கும், தாகத்தில் மனிதர்கள் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள், உங்களுக்கு அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே தாகம் ஏற்படக்கூடாது என்ற ஆசை இருக்கிறதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிறான். கலீமுல்லாஹ், ஆம் யா அல்லாஹ், எனக்கு அந்த ஆசை இருக்கிறது, அப்படியா இருந்தால் என்னுடைய ஹபீபி மீது நீங்கள் சலவாத்து சொல்லி வாருங்கள், மஹ்ஷர் மைதானத்திலே உங்களுக்கு தாகம் ஏற்படாது என்று யாருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான்? ஒரு ரசூலுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறான் என்றால் பாருங்கள். அடுத்த மூசா நபி என்ன, அவருக்கு அல்லாஹ் சொன்னா, நீ வந்து அது ஹசாயிசுல் குப்ராங்கிற கிதாபுல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புழுகிறார். மூசா நபியும் ரசூல்லா மேல செலவா, இவங்களுக்குலாம் ரசூல்லா வர போறது தெரியாதுங்க, அப்படி நபிமார்களோட பட்டியலே ஒரு நபிக்கு சொல்லியா கொடுத்துருந்தான்ல, ரசூல்லாவுக்கு தெரியல, அவங்க நபியாவும் வகி வரும்போது அவங்களுக்கு தெரியலையே. அப்போ அதில் இருக்கான் மூசா நபிட்ட நல்லா கேட்டானா, மூசாவே கியாமத்து நாளில் உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா? துஹிப்பு அல்லா எனால கம்மின் அத்திசயமும் இல்லையாமா, கேம நாளில் உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்கு நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டானா அல்லா ஆமாண்டாரான். அப்போ அல்லா சொன்னா, ஃபக்தீர் சலாத்தலா முகமது, முகமதுக்கு நிறைய செலவாத்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஹசாயிசுல் குப்ராவில் இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து ஒரு வாசிக்கிறார், நீ ஹசாயிசுல் குப்ராங்கிற கிதாபில் இருக்குன்னு சொல்றிய, அந்த ஹசாயிசுல் குப்ராவில் அதுக்கு ஏதாவது சனது இருக்குதா? காபுல் அஹ்பார் சொன்னார்னு வருது. இந்த காபுல் அஹ்பாருங்கிறவர் யார்? ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆள், உமர்லான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூத பாதிரியார், அவர் பேரில் விட்டு அடிக்கப்பட்டு இருக்குது. சரி, காபுல் அஹ்பார் சொன்னது இந்த ஆளுக்கு இந்த சுயத்துக்கு எப்படி கிடைக்கும்? காபுல் அஹ்பார் சொன்னார், சனது போடணும்ல, காபுல் அஹ்பார் சொன்னார். காபுல் அஹ்பார் வந்து அல்லாஹ் மூசாவுக்கு வகி அறிவித்ததை எங்கேருந்து அறிஞ்சிக்கிட்டாரு? ரசூல்லா சொன்னதுல அறிய முடியும். காபுல் அஹ்பார் ரசூல்லா சொன்னதில் சொல்லலையே. காபுல் அஹ்பார் என்பவர் அவராத்தான் சொல்கிறார், அல்லாஹ் மூசாவுக்கு வகி அறிவித்தான்னு சொல்கிறார். சரி, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, இது ரசூல்லா சம்மந்தப்படலை. சரி, காபுல் அஹ்பார் இதை சொன்னார்னு சொன்னால் அதுக்கு சோர்ஸை காட்டு. காபுல் அஹ்பார் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், இந்த சுயத்திக்கு வந்து சேருவதற்கு ஒரு 30-35 ஆளுக்கு வேணும், சனது வேணும். அப்போ 35 ஆளுக்கு பேரையும் சொல்லி அவங்களுடைய நம்பகத்தன்மைக்கெல்லாம் சான்று சொல்லிவிட்டு இதை நீ பேசணுமா? எழுதி வச்சா போதும், அரபியில் எழுதுனா மார்க்கும், தமிழில் உளர்ற மாதிரி அரபியில் உளர மாட்டான், நீ உளர்ற மாதிரி அந்த காலத்தில் உளர மாட்டானா? இப்போ நீ இன்றைக்கி பேசக்கூடியதை எழுதி வச்சுட்டு போயிருந்துன்னு சொன்னால் உன்னே ஒரு பெரிய அஜரத்துன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை எடுத்துன்னு நாளைக்கு ஆதாரம் காட்டும். அப்படி தான் இந்த அஜரத்தை இப்போ பேசின இந்த அஜரத்தை இது எழுத்து மூலம் ஆகிட்டான்னு வைங்க, அடுத்து என்ன செய்வாங்க, இவர் சொன்ன கித்தாப்பை சொல்லி அந்த கித்தாப்பில் இருப்பாங்க. அட, முதல்ல நீ என்ன பார்க்கணும், சோர்ஸ். இஸ்லாம் என்பது சோர்ஸை கொண்டு நிறுவப்பட்ட மார்க்கம். ரசூல்லா சொன்னாங்கன்னா விட்டு அடிச்சிடலாம் போயிட முடியாது. ரசூல்லா யார்கிட்ட சொன்னாங்க, லிஸ்ட்டை கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது, பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் உட்காந்துட்டு ஹசாயிசுல் குப்ராவில் இருக்குன்னு என்ன செய்கிறாங்க, அது ஒரு கட்டுக்கதையை சொல்கிற ஒரு காட்சியை பார்க்கணும்.